எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ, குட் ஈவினிங் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு தலைப்புன்னு எதுவும் கொடுக்கல, ஜென்ரல் க்வெஸ்சன் ஆன்சர் கேள்வி பதில் செக்ஷன் தான். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது கான்செப்ட் பற்றி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னா பேசலாம் அதை பற்றி, இல்லை அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, க்வெஸ்சன்ஸ் இருக்குன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எனி டாபிக், எனி திங் ரிலேட்டட் டு பிரவாகமாக இருக்கட்டும், அது ரிலேட்டடாக எந்த டாபிக் இருந்தாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்க பேசணும்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு கம்மி ஆடியன்ஸ் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால நம்ம டீட்டெயில கூட டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ஸ்ல சில கான்செப்ட்ல உங்களுக்கு க்வெஸ்சன் இருக்கு, இல்லை அதை பத்தி நீங்க ஏதாவது கமெண்ட் இருக்கு அப்படின்னா, நீங்க சித்தம் பற்றி விளக்கவும் அப்படின்னு போட்டிருக்காரு. சித்தம், ஓகே ஓகே. எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், நான் நம்ம கான்செப்டில் அதை அதை வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக ஒன்றும் அப்ரோச் பண்ண மாட்டோம். பட் ஜென்ரலாக அந்த மனசை வந்து நாலாக பிரிச்சிருப்பாங்க, புத்தி, சித்தம், மனம், அகங்காரம் அந்த மாதிரி. ஸோ அதில் சித்தம்ன்றது நம்ம என்ன பண்ணணும்ட்டு என்ன முடிவெடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு எனர்ஜி இல்லை ஒரு உணர்வை கொடுத்து நம்மளை அந்த ஆக்ஷனுக்கு தூண்டுறது. ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு பிடிக்கல, அதை பண்ணக்கூடாது அப்படின்னா அதை பற்றின ஒரு அருவறுப்பான உணர்வு இல்லை ஒரு பயம் அப்படின்னா அதை வந்து ஒரு உணர்வை கிரியேட் பண்ணி அந்த அந்த விஷயத்துலேருந்து தள்ளி போக வைக்கிறது, அந்த விஷயத்துலேருந்து நகர்ந்து போக வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு உணர்வை கொடுத்து அந்த ஆக்ஷனுக்கு தூண்டுறது அந்த மாதிரி. இல்லை ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, அதை இன்னும் நான் ஆராய்ச்சி பண்ணணும், அதை இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னா அந்த ஆர்வம்ன்ற உணர்வை கொடுக்கறது, அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்ற உணர்வை கொடுத்து இன்னும் அதில் இன்னும் டீட்டெயில்டாக போய் பார்க்க சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி சித்தத்தோட வேலை வந்து நம்ம என்ன முடிவெடுக்கிறோமோ அந்த விஷயத்தை பற்றி என்ன முடிவு எடுக்கிறோமோ என்ன அபிப்பிராயம் வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு உணர்வை கொடுத்து நம்ம ஆக்ஷனை தூண்ட செய்கிற ஒரு வேலையை தான் அது செய்யுது அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக திங்க் புக்கில் இது இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த லெவலுக்கு எனக்கு ஐடியா இருக்குது. பட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரவாகம்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இதெல்லாம் வந்து சும்மா ஒரு கான்செப்ட், ஹை லெவல் கான்செப்ட், ஒரு செகண்டரி லெவல் டீட்டெயில் தான். இது வந்து அதை டீட்டெயில்டாக கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் எதுவும் கிடையாது. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிட்டா போதும், அதுதான் முக்கியம். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வந்து என்ன அப்படின்னா, நம்ம அகத்தில் வர எண்ணங்கள் உணர்வுகளை நம்ம நிர்வாகம் செய்ய முடியாது, அதை நம்ம மேனேஜ் பண்ணவே முடியாது. அதனோட அது வந்து இயற்கையாக அதுவாக தானாக வரும், தானாக மறைஞ்சு போகும், அதில் நம்மளுக்கு வேலையே கிடையாது, அங்கே நம்மளுக்கு கை வைக்க தேவையே இல்லை அப்படின்னு எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போவே நம்ம அந்த விடுதலை நிலைய அனுபவிக்க முடியும். ஸோ நம்ம முயற்சி, நம்ம அறிவு, நம்ம புத்திசாலித்தனம் எல்லாமே வந்து செயலுக்கு, அதாவது புறத்தில் செய்கிற செயலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அகத்தில் யூஸ் பண்ண முடியாது, அது அங்கே வந்து நம்மளுக்கு வேலையே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிட்டா போதும், இதெல்லாம் செகண்டரி பாயிண்ட்ஸ் தான். அதனால் நானும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து அது டீட்டெயில்டாக அதனால் என்ன அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டது கிடையாது. பட் அதோட அதை மனசை வந்து இப்படி நாளாக பிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படி சொல்லியிருப்பாங்க, புக்கில் படிக்கும்போது பார்த்துருக்கேன். ஓகே ஓகே. ஸோ வேற யாருக்காவது ஜென்ரலாக ஏதாவது டாபிக் டிஸ்கஸ் பண்ணணும், உங்கள் ஒப்பீனியன் ஷேர் பண்ணுனாலும் சொல்லலாம், இல்லை உங்களுக்கு க்வெஸ்சன் இருந்தாலும் அதை பற்றி நம்ம பேசலாம். ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, யோகேஸ்வரன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா, கேள்வின் ஒண்ணே ஒரு 10 லைன் எழுதி இருக்கீங்கயா? ஓகே ஓகே, அத படிக்கறீங்கயா? சரி ஓகே. ஏதோ ஒரு தேடலில் ஏற்படுவது கேள்வி. சாதகமாய் சிலருக்கு தோன்றும் நிறைய கேள்வி, சாதாரணமாக சிலருக்கு தோன்றும் நிறைய கேள்வி. பாதக வாழ்வினால் பலரின் வாழ்வோ கேள்வி, வரவு செலவு பார்க்க வரும்போது பல பல கேள்வி, உறவுகள் சிலரை தள்ளி வைக்க மனிதனிடம் எழும் கேள்வி, மறதியால் ஏற்படும் தொல்லைகளால் ஏற்படும் கேள்வி,
சிறையில் இருப்பவன் மனதில் ஏற்படும் பல கேள்வி. நிழலின் வீழ்ச்சியில் கூட சிலர் கேட்பர் கேள்வி. கொதிக்கும் சூரியன் ஒளி சுடுமா என்பதும் ஒரு கேள்வி. துடிக்கும் இதயத்தில் இருக்கும் ஓர் ஆயிரம் கேள்வி. வடிக்கும் கண்ணீருடன் பார்ப்போரை பார்க்கும்போது ஏற்படும் கேள்வி. இப்படி பல பல கேள்விக்கு விடையில்லாமல் வினாவாகவே வாழ்கிறது. கேள்வி பத்தி இவ்வளவு கேள்வி எழுதியிருக்கேங்க. எனக்கு வந்து என்னன்னா எண்ணங்கள் வந்து நிறைய வருதுங்க. தாட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. எழுதுறத வந்து எழுதிக்கிட்டே இருக்கேன். ஒரு டைட்டில் கொடுத்தாங்கன்னா உடனே ஒரு பத்து லைன் எழுதிடுறேன். பகவதையாவை பத்தி எழுதின எல்லாத்த பத்தி எழுதிட்டு இருக்கேன். எனக்கு வந்து எழுத்துக்கள் வந்து அதிகமா வருதுங்க. இது எந்த மைண்ட்னால வந்து ஒர்க் ஆகுதுங்க? எந்த மைண்ட்ல இந்த இதெல்லாம் டீப்பர் கான்சியஸ் மைண்டுங்களா இல்ல கான்சியஸ் மைண்டு டோட்டல் மைண்டு மூணு விதமான மைண்டுன்னு சொல்றாங்க. இது எங்க இது உற்பத்தி ஆகுது? இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறது? இல்ல அது போக்குலயே அதை விட்டுறலாம்ங்களா ஐயா? ஓகே, ஃபர்ஸ்ட் எங்க உற்பத்தி ஆகுதுன்றது வந்து உங்களுக்கு அது வந்து ஒரு உங்க அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு இயல்பு இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு சப்கான்சியஸ், உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து நிறைய மெமரிஸ் பாஸ்ட் மெமரிஸ்லாம் இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அதுவும் அந்த சூழ்நிலைக்கு உங்களுடைய நேச்சருக்கு என்னென்ன மாதிரி உணர்வு இல்லை எண்ணங்கள் வருமோ அது தானா வந்துட்டு இருக்கும். நம்மளுக்கு சப்கான்சியஸ்லேருந்து தான் வருது. அது வந்தப்பறம் தான் நம்மளுக்கு கான்சியஸ் மைண்ட்ல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இல்லையா? ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது. ஸோ இது வந்து இந்த கேள்வி வந்து இங்கிருந்து வருதா அங்கிருந்து வருதான்றது முக்கியம் கிடையாது. அங்க நம்ம என்ன பண்ணணும், நம்ம ரோல் என்ன இங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா அதுதான் நீங்க பண்ண முடியும். நீங்க சப்கான்சியஸ்ல இருந்து வருதுன்னா அதை மாத்தவும் முடியாது, இல்ல வேற எங்கேயாவது வருதுன்னா கூட அதை நீங்க மாத்தலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மளுக்கே தெரியல, வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இல்லையா? ஸோ வந்ததுக்கு அப்புறம் அதை என்ன செய்யணும், அதை டீல் பண்ணுமா, எப்படி டீல் பண்ணும் அப்படின்றது தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ இதை வந்து எப்படி டீல் பண்ணணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ நம்ம எல்லா எண்ணங்கள் உணர்வுகளுமே நம்மளை கேட்டு நம்ம பர்மிஷனோட வரதே கிடையாது. அதுவா தானா தோன்றுது, அதே மாதிரி தானா மறையும் செய்யுது. நம்ம என்ன தப்பா கணக்கு பண்ணிடுறோம்னா நம்ம அது தோன்றதுக்கு அப்புறம் உடனே வந்து நான் தான் அதை ஏதோ நிர்வாகம் பண்ணி ஆகணும், நான் தான் அதை அப்புறப்படுத்தணும், இல்ல தக்க வச்சுக்கணும், பிடிச்சி வச்சுக்கணும் அப்படின்ட்டு நம்மளா ஏதோ ஒரு கற்பனை, நம்மளா ஒரு அசியூம் பண்ணிக்கிட்டு இமேஜினரியா நம்ம வச்சுக்கிட்டு நம்ம அதை போராடிட்டு இருக்கோம். அதை எப்படியாவது அப்புறப்படுத்தணும், இல்ல அதை எப்படியாவது பிடிச்சு வச்சுக்கணும்னு போராடிட்டு இருக்கோம். அது நம்ம கையிலேயே கிடையாது. இயற்கை இயற்கை வந்து தானா தோன்றி தானா மறைகிற எல்லா விஷயங்களும் மாதிரியே இதுவுமே அப்படிதான் இருக்கு. இதை நம்ம தேவையில்லாம நம்ம ஏதோ கண்ட்ரோல் பண்றோம்னு நினைச்சு போராடுறதுனால தான் எல்லா பிரச்சனையுமே கிரியேட் ஆகுது. ஸோ பிரச்சனையோடைய ஆணி வேறே இதுதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த போராட்டத்தை கைவிட்டுட்டோம்னா எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடும். நம்ம முயற்சி எல்லாமே செயல்ல தான் இருக்கணும், வெளிப்புற செயல்ல மட்டும் இருந்தாவே போதும் அப்படின்றதுதான் புரிதல். ஸோ நம்மளுடைய நம்ம இங்க என்ன பண்ண நம்ம ரோல் என்ன அப்படின்றத நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா போதும். அது எங்கிருந்து வந்தாலுமே நம்மளுக்கு இதுல ஃபோக்கஸ் இதுல வச்சீங்கன்னா நீங்க அதை அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடலாம். ஆமாங்க, இதே திறமையை ஒரு பத்திரிகையை இதுல காமிச்சோம்னா இன்னும் நல்லா பெட்டரா வரலாம். அது வந்து புறத்துல செயல்பட மாத்திக்கலாம். ஆமா கரெக்ட், உங்க ஃபோக்கஸ் உங்க கவனம் முயற்சி எல்லாமே வந்து புறத்துல செயல்ல காமிச்சீங்கன்னா அதுல நீங்க இன்னும் பெட்டரா ஃபீல் ஷைன் பண்ணலாம். இங்க வந்து காமிக்கிச்சு எந்த யூஸும் இல்ல. ஒண்ணுமே நீங்க என்ன பண்ணாலுமே தலைகீழே நின்னாலும் இத போற அகத்தை வந்து நீங்க மாத்த முடியாது, நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுதான் அங்க விஷயம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ஓகே, தேங்க்யூ. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஏதாவது இதை பத்தி வேற கருத்து, உங்களுக்கு வந்து ஆப்போசிட் ஒப்பீனியன் வியூ ஏதாவது இருந்ததுன்னா கூட அது நம்ம ஒரு ஏன்னா எந்த அளவுக்கு நீங்க இதை சேலஞ்ச் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இன்னும் டீப்பா உங்களுக்கு இதை இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அதனால நீங்க ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு, உங்களுக்கு வேற ஒப்பீனியன் இருக்குன்னா கூட அதை கூட ஷேர் பண்ணி டிஸ்கஸ் பண்ண பண்ண உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இன்னும் கிடைக்கும். அதனால நீங்க எந்த க்வெஸ்சனா இருந்தாலும் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், எந்த பாயிண்டா இருந்தாலும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. யோகேஸ்வரன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா எனக்கு வந்து ஓசிடி ப்ராப்ளம் இருக்குங்க ஐயா. ஓகே, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஓசிடில இருந்து விடுபடுறதுக்கு நீங்க கொடுக்கிற டிப்ஸ் என்னங்க ஐயா? ஓகே, ஐ திங்க் அந்த ஞான முகாம் அட்டெண்ட் பண்ணீங்களா? ஓசிடி பத்திலாம் நிறைய ரெண்டு மூணு செஷன் எடுத்தாங்க. இல்லைங்க, நான் வந்து ஈவினிங் செஷன் மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணேங்க. மற்ற ரெண்டு செஷனும் அட்டெண்ட் பண்ண முடியலைங்க, நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேங்க. சரி, நீங்க அந்த ரெக்கார்டிங்லாம் யூடியூப்ல இருக்கு, நீங்க போட்டு பார்த்தா கூட நீங்களே இது பண்ணலாம். இல்லை வாட்ஸ்அப் குரூப்ஸ்லாம் கூட அனுப்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு நீங்க அதை டீட்டெயில்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல டீட்டெயில்டு ஐடியா கிடைக்கும். பட் சும்மா ஹை லெவல் ஒரு சம்மரி மாதிரி சொல்லணும்னா
ஓசிடின்றது ஒண்ணுமே கிடையாது. நம்ம அதை வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் டேர்ம் கொடுத்து அது ஏதோ ஒரு பெரிய விஷயம் மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு கண்டினியூஸ் போராட்டம் தான். இப்ப நார்மலா போராடுறது வரை இன்னும் தீவிரமா மனசுக்குள்ள போராடிட்டே இருக்கிற ஒரு விஷயம் தான், அவ்வளவுதான். பேசிக்கலி என்னன்னா, இயற்கையா ஒரு விஷயம் நடக்குது, அதை அந்த இயற்கையை நான் மறுத்து போராடுறேன். இல்லை, எனக்கு இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாதுன்னு நம்ம ஏதோ நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தான் மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்தெல்லாம் நான் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், இந்த உணர்வெல்லாம் நான் தான் எடுத்துன்னு வரேன், நான் தான் போக வைக்கணும்ன்ட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம போராடுறது தான் நார்மலா இருக்கிற போராட்டம். இன்னும் அதீதமா அதையே 24 மணி நேரம் அதையே நினைச்சு போராடிட்டே இருக்கும்போது இன்னும் அதுக்குள்ளேயே போய், அதுதான் ஒரு ஒரு ஓசிடின்றது அந்த மாதிரி ரொம்ப அதுக்குள்ளேயே போராடிட்டே இருக்கிறது கண்டினியூஸா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு தீர்வு அப்படின்னா, அதே தீர்வு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு தான். இந்த போராட்டம், இந்த மனசு இந்த எண்ணங்கள் உணர்வுகள்ன்றது இயற்கை, இது நம்ம கையிலேயே கிடையாது அப்படின்னு நீங்க எப்போ நீங்களா புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போதான் இந்த போராட்டத்தை கைவிட்டுருவோம். அப்போ நம்ம வந்து வேலையே கிடையாது, தேவையில்லாத இடத்துல நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா வீண் முயற்சி தானே. நீங்க முயற்சி பண்ணிட்டே இருக்கலாம், காலம்பூரா பண்ணிட்டே இருக்கலாம், என்ன பண்ணாலுமே இதை நம்ம ஒண்ணுமே சரி பண்ண முடியாது அப்படின்னு நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போ கைவிட்டுருவோம். முயற்சியை கைவிட்டுட்டோம்னா தன்னால ஒரு செட்டில்மெண்ட் வந்துடும். அது எந்த அளவுக்குனா போட்டோம், எந்த அளவுக்கு ஓசிரியர் வேலை கூட இருந்துட்டு போட்டோம், அதுவே ஒரு நீங்க விட்டுட்டீங்கன்னா, ஏன்னா வந்து இதுக்கு நீங்க தான் உயிர் கொடுக்கணும், நம்ம தான் உயிர் கொடுக்குறோம். நம்ம அந்த எண்ணம், ஒரு எண்ணம் வருதுன்னா அதை வந்து சிந்திச்சு அதையே யோசிச்சு அதையே பத்தியே நினைச்சு 24 மணி நேரமும் இல்லை எவ்வளவு நேரம் நினைச்சு நம்ம அதுக்கு உயிர் கொடுத்துட்டே இருக்கோம். திரும்ப 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 அதை மறந்து போறதுக்கு அனுமதிக்கவே மாட்டேன்றோம். ஸோ எப்போ நீங்க ஃப்ரீயா விட்டுட்டீங்களோ அதுக்கு உயிர், நம்ம தான் உயிர் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ விட்டுட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பேட்டரி பவர் மாதிரி, ஸோ நீங்க விட்டுட்டீங்கன்னா அது தன்னால கொஞ்ச நேரம் கழிச்சு அது சைலண்டாய் அதுவே அடங்கிடும். ஸோ அதை விடாம நம்ம போராடிக்கிட்டே இருக்கிறதுனால அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதனால நம்மளுக்கு அந்த இதை புரிதல் தான், அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா விட்டுருவீங்க. ஸோ அதுவே ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடும் அப்படின்றதுதான் சொல்லுவீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்க. நானும் முகம் வகுப்பு அட்டன் பண்ணதுல புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணனா ஆக்ஷன் எடுத்தேங்க. நான் வந்து 1.5 வருஷமா ரெஸ்ட்ல இருந்தேங்க. ஜாபுக்கு போகல, அப்பா கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். இல்ல, நாம இப்படி இருக்க கூடாது, ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு நான் என்ன என்கேஜ் பண்ணிக்கிறதுக்காக டிரைவிங் கிளாஸ் கம்ப்யூட்டர் கிளாஸ் டைப் ரைட்டிங் கிளாஸ் வரிசையா ஃபுல் டே போனேங்க சார். மாத்திரை எல்லாமே எனக்கு தூக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஹார்ட் ஒர்க் நடந்து நாமக்கல்லே சுத்த ஆரம்பிச்சேன். அதுல வந்து அந்த இயற்கையை எனக்கு வேர்வை கொடுத்துச்சு, ஆட்டோமேட்டிக்கா தூக்கு வர ஆரம்பிச்சு, பவரும் குறைச்சிட்டாரு டாக்டர், மெடிசனல் பவரும் குறைஞ்சிருச்சு. இதுவே இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தோம்னா மெடிசனே இல்லாத நிலைமைக்கு கொண்டு வந்துடலாங்க ஐயா. அதுதான் என்னோட இதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க அது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி புரிஞ்சிட்டு இருக்கீங்களோ அதை மாதிரி இது பண்ணுங்க. உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அப்படியே நீங்க அதுலேயே போக வேண்டியதுதான். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ஓகே, தேங்க்யூ. வனஜா மேடம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல இருந்து நல்ல மனசு ரிலீஃபா இருக்குது. உங்க சிக்னல் சரியில்லையா? ரொம்ப இதுவா இருக்கு. உங்க சிக்னல் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு பாட பயம் இல்ல, எது நடந்தாலும் அது அப்படியே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. இப்ப கேக்குதுங்களா ஐயா? கொஞ்சம் விட்டு கேக்குது. ஹலோ, விட்டு கேக்குது. ஆமாங்களா? இப்ப எல்லாமே ஃப்ரீயா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஓகே ஓகே, சூப்பர், நல்ல விஷயம் தானா? ஏன்னா அதே இதுவே எப்படியாவது நம்ம இது தெரிஞ்சே ஆகணும் சொல்லிட்டு இந்த கிளாஸ் மட்டத்துல இருந்து கூட அந்த வீடியோங்களே போட்டு கேட்டு இருக்கிறேங்க. ஏன்னா ஒரு நல்ல மன ரிலீஃப் கிடைச்சிருக்குது, ஒரு புரிதல். கோபம் குறைஞ்சிச்சு, கோபம் ஜாஸ்தி வரும், கோபம் குறைஞ்சிச்சு. எது நடந்தாலும், நல்லது நடந்தாலும் நம்ம ஏத்துக்கலாம். அப்படியே நடந்தது நடந்து போச்சு, நம்ம கட்சி குச்சில் பண்ணி ஒண்ணும் ஆக போறது ஒண்ணு இல்ல. அது அப்படியே ஏத்துக்கிறது, எது நடந்தாலும் அப்படியே ஏத்துக்கிறது ஒரு மனப்பக்குவத்துக்கு நான் வந்துட்டேன். ஓகே, சூப்பர், நல்ல விஷயம். எங்க வீட்டுக்கார இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ண கூடாதுங்க, டெய்லி சண்டை போடுவாரு. அப்பத்துக்கு நான் முன்னெல்லாம் சண்டை போடுவேன் அவர் கூடவே. இப்ப அவர் போற சொல்றது எதுவுமே கோபம் வர மாட்டேன். நான் பாட்டு சிரிச்சு சரி சரி கம்மன் ஆயிடுறது, திரும்ப நான் அட்டன் பண்ண அவரும் கம்மன் ஆயிடுறாரு. ஓகே, அது மாதிரி ஒரு இதெல்லாம் வந்துட்டுதேங்க ஐயா.
அப்புறம் சாட்ல சில க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. எனக்கு கோவில் செல்லும் ஆசை மிகவும் உறைஞ்சிருந்தது. ஜீவ சமாதிகள் மீதான ஈர்ப்பு குறையவில்லை. பிரபாகத்தின் மகான்களும் ஓகே, மகான்களுக்கும் பிரபாகத்திற்கும் தொடர்பு உண்டா? ஓகே, அதுதான் அவருடைய க்வெஸ்சன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஓகே, மகான்களுக்கும் பிரபாகத்திற்கும் தொடர்பு உண்டான்னா, தொடர்புன்னா அந்த மாதிரி நீங்க எந்த அர்த்தத்துல மகான்னா, இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஞானம் அப்படின்றதே நம்ம நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஞானம்ன்றதே நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த புரிதல் தான், இந்த அண்டர்ஸ்டாண்டிங். ஜஸ்ட் மேலோட்டமான அறிவு, அறிவுபூர்வமான புரிதல் மட்டுமே போதும் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஏன்னா இங்க பிரச்சனையே வந்து மனசுல தான் இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. ஆத்மாலையோ இல்லை வேற ஏதோ ஒரு கான்சியஸ்னஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதுல எல்லாம் பிரச்சனையே கிடையாது. பிரச்சனையே யாருக்கு பிரச்சனை அப்படின்னா, மனசுலதான் பிரச்சனை. எனக்கு நான் சொல்ற மாதிரி என்னோட மனசு, என்னோட எண்ணங்கள், உணர்வுகள் நான் நினைக்கிற மாதிரி நடக்க மாட்டேங்குது. நான் வருத்தமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா திடீர்னு வருத்தம் வருது. நிம்மதி, அமைதி, சந்தோஷம் இதுலயே எப்பவுமே இப்படியேதான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா அப்படிலாம் இருக்க முடியல. இதுதானே பிரச்சனை. உங்களுக்கு பிரச்சனை இங்கதான், பிரச்சனையோட ஆணி வேர் இங்கதான் இருக்கு. ஸோ வேற இதுல இல்லை, மத்ததுக்கெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நம்ம அதை டைரக்டா புரிஞ்சிக்கவும் முடியாது. அன்கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், இல்ல ஆத்மா, இல்ல எதை சொன்னீங்கனாலுமே அதை நம்ம டைரக்டா அப்ரோச் எல்லாம் பண்ண முடியாது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் கான்சியஸ் மைண்ட், அதாவது இது எண்ணம், உணர்வு, தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், இது வழியா தான் எல்லாமே புரிஞ்சிக்க முடியும். ஸோ இதுல நம்மளுக்கு இப்படிதான் இருக்கணும், இது இது இப்படி இருக்கணும்னு நம்ம விரும்புறோம், நம்ம விருப்பம் இருக்கு. ஆனா அது வேற மாதிரி இருக்கு, நேச்சுரலா இப்படி இருக்கோ அப்படி இருக்கு. ஸோ அது வந்து நம்மளுக்கு பிடிக்கல, நம்ம வந்து வேற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம், அதுதானே பிரச்சனை. ஸோ பிரச்சனை வந்து இதை நம்ம ஏதோ இயற்கையா இருக்கிற ஒரு சிஸ்டமை நம்ம மாத்த ட்ரை பண்றோம், அது மாத்த முடியல அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டே இருக்கோம், லைஃப் லாங் போராடிக்கிட்டே இருக்கோம். ஸோ அது என்ன ஆகும், என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது இயற்கை, இதோட போராட தேவையே இல்லை. அது எப்படி தானா வருதோ, நீங்க கம்மனை விட்டுட்டீங்கன்னா, சும்மா விட்டுட்டீங்கன்னா தானா மறைஞ்சும் போகுது அப்படின்ட்டு நீங்களே பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கேள்வியே இருக்காது உங்களுக்கே. ஸோ அதனால இதோட மகான்களோட எல்லாம் தொடர்பு படுத்தணுன்ற அவசியம் இல்லை. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதாவது மகான்ற நீங்க ஞானின்ற மீன் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் ஞானி தான். அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா எல்லா இதுல ஞானின்றது ஒன்றும் ஒரு ஸ்பெஷல் பட்டம் இல்லை ஒரு ஸ்பெஷல் பவர், ஸ்பெஷல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. இது வந்து சாதாரண ஒரு சயின்டிஃபிக் விஷயம், அறிவியல் ரீதியான விஷயம். இப்போ வந்து ஒரு பால் தூக்கி போடுறீங்க அப்படின்னா, அந்த பால் அப்படியே பறக்கணும் அப்படின்னு தப்பான ஒரு நாலேஜ் வச்சுருந்தீங்கன்னா, பால் பறக்கலையே பறக்கலையேன்னு டெய்லி உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறது வந்து முட்டாள்தனம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, பால் தூக்கி போட்டால் கிராவிட்டி, புவியீர்ப்பு விசை இருக்கு, தூக்கி போட்டால் கீழே தான் விழும், அதுதான் சயின்ஸு, நேச்சுரல் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதோட அந்த நிகழ்வோட போராடாமல் இருந்துட்டு போகிறோம். ஆமாம், இப்படி தான் விழும், இது எதுக்கு நான் பறக்கணும்னு தப்பாக இதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு வச்சுட்டு பறக்கலையே பறக்கலையேன்னு டெய்லி உட்காந்து அதை நினச்சி அழுதுட்டு இருக்கிறது வேஸ்ட்டு, புலம்புறது வேஸ்ட்டு. பால் மேலே தூக்கி போட்டால் கீழே தான் விழும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன, அதில் ஒன்றும் போராட்டம் தேவையில்லை, அவ்வளோதான், இப்படிதான் விழுன்னு தெரியும், அவ்வளோதான். ஸோ அதனால அதை உட்காந்து போராடணும், மாற்றணுன்ற அவசியமே, அதை போராட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுப்போம். ஸோ அதே மாதிரி ஒரு அறிவியல் ரீதியாக அதை புரிஞ்சுக்கிட்டாவே போதும். இதில் ஒன்றும் ஸ்பெஷல் ஒரு இன்டெலிஜென்ஸ், ஒரு ஸ்பெஷல் அறிவு அப்படின்லாம் எதுவுமே தேவை கிடையாது அப்படின்ற புரிதலுக்கு வந்துட்டாவே போதும் நம்ம. அப்புறம் அடுத்த க்வெஸ்சன், அனுபவம் அனுபவிப்பவன் அனுபவிப்பன் அதை பற்றி இருமைத்தன்மை விளக்கவும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அனுபவம் அனுபவிப்போன் ஓகே,
நம்ம எப்படி பாக்குறோம்னா, நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு பிராக்டிக்கலா தெரியறது வந்து அனுபவம் வேற அனுபவிப்பன் வேற அப்படின்னு ஒரு இருமை தன்மையில தான் தெரியும், டுவல் மோட்ல தான் தெரியும். இப்ப எனக்கு ஒரு வருத்தம் வருதுன்னா வருத்தப்படுறேன், அந்த வருத்தத்தை வருத்தம் வருது, அப்புறம் அந்த வருத்தத்தை அனுபவிக்கிறேன் ஒருத்தன் அப்படின்ற மாதிரி, வருத்தம் அப்புறம் வருத்தத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம பாக்குறோம். அது பிராக்டிக்கலா அந்த மாதிரி தெரியுது. ஸோ அந்த வருத்தத்தோட நான் டீல் பண்ணணும், அந்த வருத்தத்தை நான் வந்து எப்படியாவது அப்புறப்படுத்தணும், அதை போக்கணும் அப்படின்ற மாதிரி உடனே அதை டீல் பண்ணுறோம். இல்லை ஒரு மகிழ்ச்சி வருதுன்னா அதை எப்படியாவது தக்க வச்சுக்கணும். மகிழ்ச்சி வேற, நான் வந்து மகிழ்ச்சியா இருக்கிறேன், இப்போ நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், மகிழ்ச்சின்ற உணர்வு வந்துருச்சு. ஸோ நான் தனி, மகிழ்ச்சின்ற உணர்வு தனி, நான் தனி, வருத்தம்ன்ற உணர்வு தனி, கவலைன்ற உணர்வு தனி, குழப்பம் வேற ஏதோ பயம் அப்படின்ற உணர்வு தனி அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குது. பட் உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குறதுனால நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு பயம் வந்ததுன்னா உடனே நான் பயத்தை டீல் பண்ணணும், அதை எப்படியாவது சரி பண்ணி என் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும், பயத்தை போக்கிடணும், பயத்தை எப்படி பண்ணணும், ஏதோ ஒரு ஒரு ரூல் வச்சுட்டு நம்ம போராடிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நம்ம வந்து அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கோம், நான் வேற பயம் வேற அப்படின்ற மாதிரி ஒரு, அதுதான் ப்ராக்டிக்கலாக அப்படி தான் இருக்குன்ற மாதிரி நம்மளுக்கு அப்படி ஒரு தோற்றத்தை கொடுக்குது. பட் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு விஷயமே கிடையாது. அனுபவிப்பன் அனுபவம் ரெண்டுமே ஒன்று தான். அங்கே வந்து ரெண்டும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி காட்சியை தோணுதே தவிர, அதாவது காணல் நீர்னு சொல்லுவாங்க இல்லையா, காணல் நீர்னா தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், ஆக்சுவலாக பக்கத்தில் போனீங்கன்னா தண்ணி ஆக்சுவலாக இருக்காதுன்ற மாதிரி, அதே மாதிரி இங்கே வந்து ஒரு தோற்றத்தை தான் கொடுக்குதே தவிர உண்மையிலேயே அப்படி கிடையாது. இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். நம்மக்குள்ளே எப்படி ரெண்டு ஆள் ஒரு ரெண்டு விஷயம் கிடையாது, ஒரே விஷயம்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அது, அந்த அனுபவம் அனுபவிப்பன் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று வந்து அனுபவத்திலிருந்து தான் அனுபவிப்பனே வரான் அப்படின்ட்டு, ஐ திங்க் அந்த நிறைய வீடியோஸ் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஜியோமணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அந்த தண்ணியை எடுத்து வேற வேற பாத்திரத்துல போட்டிங்கன்னா அந்த பாத்திரம் என்ன பாத்திரத்துல போடுறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஷேப் மாறிட்டே இருக்கும். தண்ணி அதே தண்ணி தான், ஒரு டம்ளர்ல போட்டிங்கன்னா அந்த டம்ளரோட ஷேப்ல போயிடும், இன்னொரு ஜக் போட்டிங்கன்னா அந்த ஷேப்புக்கு போயிடும், அதே மாதிரி பாட்டில் போட்டிங்கன்னா அந்த ஷேப்புக்கு போயிடும். ஸோ அந்த அனுபவம் வந்து அந்த தண்ணி வந்து ஒரு ஒரு இதில் போடும்போது வேற ஷேப்புக்கு அந்த அதுக்கேற்ற மாதிரி ஷேப்புக்கு மாறிக்கிடுது இல்லையா. அதே மாதிரி அனுபவம் அனுபவிப்பான் எப்படி உருவாகிறான்னா, வருத்தம் வரும்போது வருத்தப்படுபவன், அதே மாதிரி கவலை வரும்போது கவலைப்படுபவன், பயம் வரும்போது பயப்படுபவன். ஸோ அந்த அனுபவத்திலேருந்து தான் அனுபவத்திலேருந்து தான் அனுபவிப்பவனே உருவாகிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இதுதான் வந்து நிஜம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா ரிவர்ஸில் நினைக்கிறோம், நான் வந்து உண்மை, அனுபவம் வந்து 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 போகுது அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். பட் இது வந்து ஆக்சுவலாக ரிவர்ஸலாக இருக்குது. அனுபவம் வருது, அதுலேருந்து தான் நானே உருவாகுது. ஸோ அந்த நான் இல்லாட்டி அந்த அனுபவிப்பவனே உருவாகிறான். ஸோ அப்படின்னா இதுதான் நிஜம், அனுபவம் தான் நிஜம், அந்த டைமில் வர அனுபவம் தான் நிஜம், இந்த அனுபவிப்பவன் வந்து நிழல் பொருள். பட் என்ன பிரச்சனைனா, நிழல் வந்து நிஜத்தை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுது, நான் வந்து வருத்தத்தை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னா நிழல் வந்து நிஜத்தை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுது. அது என்றைக்குமே முடிவு இல்லாத ஒரு போராட்டம். நிழல் வந்து நிஜத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. நிஜம்தான் வேணா நிழலை கண்ட்ரோல் பண்ண முடியும், பட் நம்ம ரிவர்ஸ்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத அந்த புரிதலுக்காக தான் இந்த அனுபவம் அனுபவம்ன்ற அந்த கான்செப்ட் பத்தி பேசியிருக்கோம். ஸோ அது டீட்டெயில்டாக பார்க்கணும்னா இங்கே அந்த வீடியோ பார்க்கலாம், ஜீவமணி யூடியூப்ல போட்டிருப்பாரு, நல்லா ஒரு ஹாஃப் அன் அவர் அதை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு, நான் அதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வனஜா மேடம் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நானு எல்லாம் அனுபவிப்போம், நானு கஷ்டப்படுறேன், நானு எல்லாம் நானும் போனாலும் அவர் நானும் உள்ள இருக்கு இருந்தே இருக்குமோ இருக்குமோ ஐயா. சரி, அது அதுதான் ஆத்மா. நானு எல்லாரும் கெட்டதெல்லாம் போனாலும் நல்லது ஒண்ணு ஒரு ஆத்மா அவர், நானு எப்பவும் இருந்துதான் இருக்கு மனசுல, இல்ல நான் இல்லாம போறது இல்ல அப்படித்தானேங்க ஐயா? அதான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இது இதோட அர்த்தம் என்னன்னா, இந்த போராட்டத்தை நிறுத்தி என்ன சொல்றது, இதோட அப்ஜெக்டிவ் இல்லை நோக்கம் என்னன்னா இந்த போராட்டத்தை நிறுத்துறதுக்கு தான். அதாவது நான்ன்றதே வந்து ஒரு நிழல் பொருள் மாதிரி தான் இருக்கு, அனுபவம் தான் வந்து உண்மை, அனுபவிப்பவன் வந்து அதோட நிழல் தான். ஸோ அதனால இங்க நம்ம தேவையில்லாம போராடிட்டு இருக்கோம், அந்த போராட்டத்துக்கு முடிவே கிடையாது அப்படின்றது அதுதான் அதோட நோக்கம். ஸோ நீங்க வந்து நான் வந்து ஆத்மா இருக்கு அதெல்லாம் வந்து நம்ம அந்த கான்செப்ட்லாம் எடுத்து நீங்க இது பண்ண தேவையில்லை. இதோட நோக்கம் வந்து போராட்டத்தை நிறுத்தணும் அப்படின்றது, நம்ம போராடிட்டு இருக்கிறதெல்லாம் வீண் வேலை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, தேங்க்யூ.
துர்கா பார்த்தசாரதி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் சார், கேக்குறீங்களா? ஹலோ ஹலோ, கேக்குது. ரொம்ப வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. கேக்குதுங்களா சார்? இல்ல, இன்னும் ரொம்ப இப்ப கொஞ்சம் பெட்டர். ஓகே ஓகே, ஒரு நிமிஷம், நான் ஹெட்போன் எடுத்துட்டேன். ஹலோ, கேக்குதுங்களா சார்? கொஞ்சம் பரவாயில்ல, ஆனாலும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. தெரியலையே, ஒரு நிமிஷம், இப்ப கேக்குதுங்களா சார்? இப்ப பெட்டர், சொல்லுங்க சார். இப்போ ஒரு பிறப்பு என்னும் போது சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம் சார். ஆமா, இறப்பு என்னும் போது துக்கம். இது நேச்சர், பிறப்புன்றதும் நேச்சர், இறப்புன்றதும் நேச்சர் சார். அப்ப வர உணர்வுகள், உணர்ச்சி, இப்ப நான்ன்றது அந்த இடத்துல உருவாகி சந்தோஷப்படுறோம். சரி, இப்போ அந்த இறப்பு நினைச்சு லைஃப் ஃபியூச்சர் ஃபுல்லா சந்தோஷம். அந்த ஒரு உறவு நம்ம கூட இருக்கு, ஒரு உறவு நம்ம விட்டு போயிடும் போது அந்த இழப்பு வந்து நம்மளுக்கு வரும்போது, ஓகே எனக்கு கான்செப்ட் புரியுது, நான் இந்த கீதா புக்ஸ் பகவத்கீதா படிக்கிறேன் சார், அதுல படிச்சு எல்லாமே ஐயாவோட கான்செப்ட மனசுல வச்சுட்டே படிக்கிறதுனால அது நல்லா அந்த புரிதல்லையே நான் அந்த புக்கை படிச்சுட்டு இருக்கிறேன், புரிய வருது. சரி, அந்த இறப்புன்ற ஒரு துக்கம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கும், அவங்கள பத்தி ஏதாவது ஒரு தாட் வருது, அது வந்து ஃப்ளோல விட்டுடுறோம். ஓகே சார், சரி. அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு கண்ணில் தண்ணியா வரும், அழறும். அப்போ அந்த இடத்துலதான் நான்ன்றது வருதா, இல்ல அது எப்படி சார்? அது அப்ப இந்த காலத்துக்கு எனக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா? நம்ம வந்து சந்தோஷமும் ஓவரா வருது, அத செயல்ல நம்ம வெளியே எதுவும் காமிச்சுக்கிறது இல்ல. இப்போ இது கண்ணுல அழ தண்ணி வரும்போது, அப்போ அது செயல் நம்மளுக்கு வெளியே வந்து தண்ணி வருது இல்லையா? அப்போ நான்ன்றதுனாலதான் அந்த தண்ணி வருதா, இல்ல அந்த ஃப்ளோல அடுத்த செகண்டே அது எனக்கு விட்டுடுறத போயிடுறோம், போயிடுது. ஆனா எப்படி, அதுதான் எனக்கு இப்ப நான் இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கா இல்லையா, இந்த ஒரு குழப்பம் வந்துருச்சு. சிந்தாம மாதிரி எனக்கு கிடைச்சது, அது நான் விட்டுட்டனோ, அந்த மாதிரி ஒரு டவுட் வருது சார். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நான்ன்றது அனுபவம், அனுபவிப்பன்ற இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, அனுபவம் இருந்துதான் அனுபவிப்பவனே பிறக்குது. அனுபவம் வந்தா உண்மை, அனுபவிப்பவன் வந்து நிழல். நீங்க சொல்ற நான் வந்து நிழல் மாதிரி, நிஜம் வந்து அனுபவம் தான். ஏன்னா ஒவ்வொரு அனுபவத்துக்கு ஏத்த மாதிரி நான் மாறிட்டே இருக்கு இல்லையா. ஒரு டைம்ல உனக்கு வருத்தம் வருதுன்னா வருத்தப்படுபவனா இருக்கிறோம், இருக்கிறீங்க. வேற டைம்ல கோபம்னா கோபப்படுவனா இருக்கிறோம் இல்லையா. சோ நான் வந்து மாறிட்டே இருக்கு, அனுபவத்துக்கு ஏத்த மாதிரி ஷேப் எடுத்துக்குது, மாறிட்டே இருக்கு, வேற வேற ஷேப் எடுத்துக்குது. சோ நான் வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, அனுபவம் தான் வந்து வேற வேற அனுபவம் வந்து போகுது, அதுக்கேத்த மாதிரி ஒரு நான் உருவாகுது. சோ அது வந்து நீங்க என்ன பண்ணாலுமே வருத்தமோ ஏதோ ஒரு தாட் வருதுன்னா அதுக்கேத்த மாதிரி ஒரு நான் இருக்கும். அது அப்படிதான், இயற்கையா அப்படிதான் இருக்கு. அதை நான போக வைக்கணும் இல்ல அது வரக்கூடாது அப்படின்லாம் எதுவும் கிடையாது. அது புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படிதான் இருக்கு. சோ நானை எதிர்த்து போராட தேவையில்லை, இல்ல என்னோட அனுபவத்தை எடுத்து நான் போராடுறது நிழல் வந்து நிஜத்தை எடுத்து எதிர்த்து போராடுற மாதிரி அப்படின்ற புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கான்டெக்ஸ்ட் இப்படி புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தது. சோ போராட்டம் தேவையில்லை அங்க அப்படின்றதுதான் அங்க முடிவு. அங்க ஃபைனலா கன்க்ளூஷன் வந்து அதுதான், அந்த முடிவுக்கு நம்ம வரணும். போராட்டம் தேவையில்லை, நம்ம உணர்வுகள், எண்ணங்கள், நீங்க சொல்ற மாதிரி ஏதோ ஒரு தாட் வருது, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து இது இறந்து போயிடுறாங்க, அவங்கள பத்தின நினைவு வருது அப்படின்னா நினைவு வரதான் செய்யும். அதெல்லாம் நேச்சுரல் தான். உங்க சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி, உங்க இயல்புக்கு ஏத்த மாதிரி ஏதோ ஒரு உணர்வு வந்துட்டே தான் இருக்கும். ஏதோ ஒரு தாட்டு, ஏதோ ஒரு எண்ணம், ஏதோ ஒரு ஃபீலிங் வந்துட்டே தான் இருக்கும் லைஃப் லாங்கு. ஸோ அது நம்மளுக்கு எல்லாத்தையுமே நம்ம பொறுப்பெடுத்து நம்ம உடனே அதை தள்ளி விடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அது தானா தோன்றது, தானா மறைஞ்சும் போகும். நீங்க சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னா தானா மறைஞ்சு போகும். நம்ம தேவையில்லாம அதை பிடிச்சி ஏன் வந்தது, ஏன் வருது, எப்படி வருது, இது வரக்கூடாதே அப்படின்லாம் போராட ஆரம்பிச்சிங்கனால்தான் அந்த போராட்டம் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அந்த எண்ணம் வந்து இன்னும் நீடிச்சுக்கிட்டே இருக்கும், அந்த உணர்வு வந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால அது வரது இயற்கை தான் அப்படின்ட்டு ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னா அதுவே வந்து அதுவா வந்து அதுவா போயிடும். இதுல வந்து நம்ம அதை குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, இல்ல கண்ணுல தண்ணி வருது வரல அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் அவசியம் கிடையாது, இது பண்ணும் கிடையாது. அது வருதுன்னா அது நேச்சுரல், அவ்வளவுதான். அதனால ஒன்றும் உங்களுக்கு செயல் பாதிக்காத அளவுக்கு நீங்க செயலை நீங்க என்ன பண்ணணுன்ற மாதிரி அதுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதோட இதுல ஃபோக்கஸ், இதுல வந்து கவனம் குறைய ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்க உங்க செயலில் ஃபோக்கஸ் பண்ணும், உங்க கவனம் வந்து செயலில் இருந்தா போதும், இதை பத்திலாம் ஆராய்ச்சி பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த போராட்டம், இந்த அகத்துல வர எண்ணங்கள், உணர்வுகளை
நான் மாத்த முடியாது, நம்ம என் கையில எடுத்து நானே அதை கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து இதெல்லாம் மாத்த முடியாது அப்படின்ற புரிதல் இல்லையா, அந்த அந்த புரிதலுக்கு அந்த முடிவுக்கு நீங்க வரணும், அதுதான் புரிதல். அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அர்த்தம், வேற எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு. அதனால கண்ணீர் வருது, இல்ல வருத்தம் வருது, கவலை வருது, கோபம் வருது, பயம் வருது அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் நேச்சுரலா வரதான் செய்யும். எல்லாமே எல்லா உணர்வுகளும் வந்து போகிற சிச்சுவேஷன் தான் கரெக்டான ஸ்டேட். இந்த உணர்வு வராது, அந்த உணர்வு மட்டும் வரணும், ஆனந்தம் மட்டும் வரணும், நிம்மதி மட்டும் வரணும் அப்படிலாம் கிடையாது. எல்லா உணர்வும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து போகும். அதை நீங்க ஒன்றும் பிடிச்சு வச்சுக்க தேவையில்லை, அதை அதோட உட்காந்து போராட தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்ப கரெக்டான புரிதல் இருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுது சார். Okay. Thank you, sir. Thank you. யோகேஸ்வரன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா, நான் வந்து எம்இ வரைக்கும் படிச்சிட்டேங்கய்யா, மூணு கோர்ஸ் முடிச்சிட்டேன், டிப்ளமோ, பிஇ, எம்இ. நாலேஜ் வந்து ஃபுல்லா என்னோட ஏரியாவில இருக்குங்கய்யா. ஓகே. அனுபவம்னு பாத்தீங்கன்னா 10 வருஷம் இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கேங்கய்யா. 10 வருஷம் டீச்சிங்ல இருந்திருக்கேன். ஆனா வந்து என்னால வந்து ஷைன் ஆக முடியல. ஓகே. இவ்வளவு அறிவு இருந்தும் நான் எங்கேயோ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கேன், என்கிட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது வந்து ஈகோனால வர்றதுங்களாங்கய்யா, இல்ல ஹெல்த் இஷ்யூஸ்னால வர்றதுங்களான்னு எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. எதனால வந்து என்னால ஒரு இடத்துல போய் ஒரு ஜாப் ஸ்டாண்டர்டா இது பண்ண முடியல, இல்லைன்னா ஏதாவது நானே திடீர்னு ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வந்துடுறேங்கய்யா. 5 வருஷம் ஒரு காலேஜ்ல இருந்தேன், நல்லா தான் ஒர்க் பண்ணேன். திடீர்னு வந்து ஒரு மைண்ட் சொன்னது, இல்ல இந்த காலேஜ் வேண்டாம் நமக்கு அப்படின்னு தோணுச்சு, உடனே ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேங்கய்யா. இன்னொரு காலேஜ் போனேன், நல்லா ஒர்க் பண்ணேன், 10% ரிசல்ட் கொடுத்தேன், நல்லா ஒர்க் பண்ணேன், நல்ல பேர் எடுத்தேன். அவங்க வந்து திடீர்னு வெளியே அனுப்பிச்சிட்டாங்கய்யா. 1.5 வருஷமா நான் வேலை இல்லாம தான் இருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு வேலைக்கு போகணும்னு தோணல. இந்த முகாம் அட்டன் பண்ணோடனே எனக்கு வந்து கான்செப்ட் புரிய ஆரம்பிச்சது. அப்ப வேலை தேட ஆரம்பிச்சேன், இப்ப ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குதுங்கய்யா. ஓகே. முதல்ல வந்து இது வந்து ஒரு வெளியில நடக்கிற புறச்செயல், வெளியில நடக்கிற செயல் இல்லையா. இதுக்கும் ஆன்மீகத்துக்குமோ இல்லை நம்ம கான்செப்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டா வெளியில நடக்கிற செயல்லாம் பர்ஃபெக்டா நடந்துரும். நீங்க கரெக்டா நாளையிலேருந்து எப்படி பர்ஃபெக்டா ஒரு ஆள் பர்ஃபெக்டா இருக்கணுமோ அப்படி எல்லாம் பர்ஃபெக்டா நடந்துருவீங்க அப்படின்ற மாதிரிலாம் எடுத்துக்க முடியாது. அது வந்து புறச்செயல். செயல்ல நீங்க எப்படி பர்ஃபெக்டா இருக்கணும்ன்றது உங்க அறிவு, உங்க திறமை, உங்களோட உழைப்பு, அதை பத்தின எப்படி இது பண்றீங்க, அப்ரோச் பண்றீங்க, அதெல்லாம் தான் உங்க செயல்ல இருக்கிற வெற்றியை தீர்மானிக்க முடியும். தவிர நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டா செயலுக்கு வெற்றி எல்லாம் கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுன்னா நீங்க இங்க உள்ள இருக்கிற போராட்டம் குறைஞ்சிட்டு அந்த இன்னும் எஃபெக்டிவா வெளியில செயல் செய்ய முடியும், அவ்வளவுதான். தவிர அதுக்காக எல்லாத்துலயுமே வெற்றி பெற்றுருவீங்க, இல்லை உடனே நாளையில இருந்து எல்லாமே சக்சஸ்ஃபுல் ஆயிடும் அப்படின்னு எதுவும் கிடையாது. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அந்த துறையில என்ன செயல் பண்ணா என்ன, அதுக்கு என்ன தேவை, என்ன அறிவு தேவையோ, என்ன சாமர்த்தியம் இல்ல என்ன திறமை வேணுமோ அந்த திறமை நீங்க வளர்த்துக்க தான் அந்த துறையில நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன, எப்படி அந்த திறமை வளர்த்துக்கணும், என்ன பண்ணணும்ன்றது அதுல உள்ள அந்த துறையில இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் இல்ல அவங்க சீனியர்ஸ் அவங்க கிட்ட எல்லாம் அட்வைஸ் கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். பட் நம்ம வந்து ஜென்ரலா சொல்றது வந்து உங்களுக்கு சைக்கலாஜிக்கல் விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் பெட்டரா டீல் பண்ணலாம் அப்படின்றதான் நம்ம சொல்றது. கவிதா மேடம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். யா, வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்களுடைய அனுபவத்தை நீங்க ஷேர் பண்ணுவீங்களா? ஐயாவை பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க எப்போ வந்து அந்த உள்ள இருக்க நான் நீங்க எப்போ உணர்ந்தீங்க, எப்படி உணர்ந்தீங்க, அப்படி அதை நீங்க ஷேர் பண்ணுவீங்களா? ஓகே, சும்மா ஷார்ட்டா ஷேர் பண்றேன். யா, ஸோ நான் வந்து ஆக்சுவலாக முதல்ல வந்து ராமகிருஷ்ணா மட்டும் அந்த விவேகானந்தர் அதெல்லாம் அதுலேருந்து தான் ஆரம்பிச்சது. மெடிடேஷன், தியானம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஓஷோ அந்த குரூப்லலாம் நிறைய இன்வால்வ் ஆயிருந்தேன். ஓஷோ மெடிடேஷன் அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஐயாவோட அந்த புக் ஒன்று படிக்க யாரோ ஒருத்தர் கொடுத்தாங்க. ஸோ அப்போ படிக்க முடிஞ்சுது. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி.
ஸோ அப்போ அப்போ மீட் பண்ணதுதான் ஐயாவை அந்த டைம்ல தான். ஸோ மீட் பண்ணி அப்புறம் இனிஷியலா வந்து முதல்ல வந்து நான் இதை எல்லாம் ஆல்ரெடி படிச்சதுதான், இது ஒன்றும் புதுசா ஒன்றும் இல்லையேன்ற மாதிரி நினைச்சேன். பட் அது கொஞ்சம் இன்னும் போக போக டீப்பா யோசிக்க யோசிக்க ஓகே இது வந்து மற்ற கான்செப்ட்லாம் வந்து எதையோ ஒன்று செஞ்சு எதையோ ஒரு பயிற்சி பண்ணி கொஞ்ச நாள் ஒரு வருஷம் இவ்வளவு வருஷம் கழிச்சு நீங்க ஏதோ ஒன்று அடையணும் அப்படின்ற ஒரு உணர்வு தான் இருந்தது எனக்கு அதை படிச்சது. அந்த புக்கெல்லாம் படிக்கும்போது மற்ற புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது எதையோ ஒன்று டெய்லி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும், டெய்லி காத்தாலேருந்து இதை பண்ணோம், தியானம் பண்ணோம், இதை பண்ணோம், இந்த மெடிடேஷன் அந்த ப்ராக்டிஸ் பண்ணோம், மூச்சு பயிற்சி பண்ணோம், அது பண்ணோம் இது பண்ணோன்ற மாதிரி பண்ணி ஒரு நாள் வந்து நான் அந்த டார்கெட் இலக்கு அடைஞ்சிருவேன் அப்படின்ற ஒரு உணர்வு தான் இருந்தது. இது வந்து எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றது அப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் புரிஞ்சுது. ஓ இது அப்போ வந்து ஆப்போசிட்டா இருக்கு, இவங்க சொல்றதெல்லாம் இத்தனை இதையும் அதே இவங்களும் அதே தான் சொல்றாருன்னு நான் தப்பா நினைச்சிட்டேன். இது வந்து எக்ஸாக்ட்லி அப்படியே 180 degree ஆப்போசிட்ல இருக்கு, இவர் எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாரே அப்படின்னு தான். அது எப்படி அப்போ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆர்வம் வந்தது. அது எப்படி அப்போ டோட்டலா டிஃபரெண்டா சொல்றாரு, இத்தனை நாள் நம்ம பண்ணது எல்லாமே அதுக்கும் இதுக்கும் டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயில்டா உள்ள போக போக எனக்கு இன்ஃபேக்ட் எனக்கு வந்து அப்போ வந்து இந்த மாதிரி ஜூம் மீட்டிங்கோ இல்லை ஈவன் சத்சங்கு இல்லை ஞான முகம் இவ்வளோ புக்ஸ் கூட இல்லை. அப்போ வந்து ஒரு 3-4 புக்ஸ் தான் இருந்தார். மீட்டிங் கூட நான் அவர் அட்டன் பண்ணது கிடையாது, ஜஸ்ட் ஃபோனில் பேசியிருக்கேன் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் எனக்கு இந்த டெர்மினாலஜி இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம்லாம் கூட அப்போ தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்லைட்டன்மெண்ட், லிபரேஷன், இந்த பிரவாகம், அகம்புறம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ அதனால் எனக்கு ஸ்டக்கான ஒரே பாயிண்ட் வந்து மனசு வந்து நம்ம கண்ட்ரோலில் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, அது வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அது இயற்கையாக எண்ணங்கள் உணர்வுகள்லாம் தானாக தோன்றி தானாக மறையிறது, அது நம்ம கட்டுப்பாட்டிலேயே இல்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அங்கேயே வந்து ஸ்டக் ஆயிடுச்சு. அதுவே எனக்கு ஃபஸ்ட்டு ஒத்துக்க முடியல இல்லை புரியலன்ற மாதிரி இருந்தது. ஸோ அதையே கொஞ்ச நாள் யோசித்து நானாக டெஸ்ட் பண்ணி ஏன் நிஜமாவே அப்படிதான் இருக்கா நம்மளுக்கு, அது எப்படி இப்படி சொல்றாரு, இந்த மனசை நான் தானே பண்ணிட்டு இருக்கேன், நான் தானே வருத்தப்படுறேன், எனக்கு தானே வருத்தம் வருது, கவலை வருது, கோபம் வருது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க இன்னும் ஆழமா பார்த்து உள்ள நானே செக் பண்ணி பாக்குறேன் எனக்கு ஒரு உணர்வு வரும்போது என்ன பண்றேன் அப்படின்னு. ஸோ பார்க்க புரியுது அப்போ, ஓகே அப்ப நிஜமாவே நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, கோபம் தான் எக்ஸ்பிரஸ் பண்றது வேணா நம்ம அது நான் வேணா எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறேன், அது வந்து ஒவ்வொருத்தருக்கிட்ட வேற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றேன். எனக்கு என்னுடைய ஒரு ரொம்ப பெரிய ஆள், என்னோட ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்க இல்லை ரொம்ப உயர்வான ஒரு ஆள்கிட்ட நான் கோபத்தை வந்து அவ்வளோ ஈஸியாக எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன், கொஞ்சம் சாஃப்டாக சொல்லுவேன். ரொம்ப கீழே இருக்கிறவங்க வீட்டு வேலைக்காரன் இல்லை வீட்டில் மெய்டு சர்வெண்ட் மெய்டுக்கிட்ட பேசும்போது கோபம் வந்ததுன்னா ஈஸியாக திட்டிடலாம், ஏன்னா அதனால் அவங்களால எனக்கு எந்த காரியமும் ஆக தேவையில்லை, அவங்க தான் என்ன டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்ற அந்த உணர்வு இருக்குது. ஸோ அதனால் அங்கே அறிவு யூஸ் பண்ணி அந்த கோபம்ன்றதே நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான், ஒரு ஒருத்தட்டையும் வேற வேறவா எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறேன். பட் கோபம்ன்ற உணர்வு வந்து என்ன நானாக டிசைட் பண்ணி வர்றது கிடையாது, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது என் கையில் இருக்குது. ஒருத்தருக்கிட்ட நான் வேற வேற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறேன், ஒருத்தருக்கு வந்து மரியாதை கொடுத்து கொஞ்சம் கம்மியா சாஃப்டா எக்ஸ்பிரஸ் பண்றேன், இன்னொருத்தருக்கு அவ்வளவா மரியாதை கொடுக்காம ஃப்ரீயா நான் எப்படி வேணா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்ற அறிவு டிசைட் பண்ணி அங்க பண்ணுது. ஸோ அங்க வந்து அந்த எக்ஸ்பிரஷன் தான் வந்து நம்ம கையில இருக்கு, பட் அந்த உணர்வு நம்ம கட்டுப்பாட்டிலேயே இல்லை, அந்த தாட்ஸ் எண்ணம் எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை. ஏன்னா எண்ணம் பாத்தீங்கன்னா இப்ப உங்ககிட்ட பேசிட்டே இருக்கேன், திடீர்னு வந்து ஏதோ ஒரு பார்த்துட்டு உங்க பேரையே பார்த்துட்டு ஓகே இந்த மாதிரி இதே பேர்ல என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாங்கல்ல அப்படின்னு ஞாபகம் வரலாம், இல்லை ஏதோ ஒன்று ஞாபகம் வரலாம் நம்ம இதுலயே. ஸோ நம்ம எண்ணமே வந்து நம்ம கையிலேயே கிடையாது, ஏதோ ஒரு எண்ணம் அது தானா வந்துட்டே இருக்கும், அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுத்துட்டே இருக்கும் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து. ஸோ அப்படிதான் வருது, இதை கட்டுப்பாட்டுல கொண்டு வருதுன்றது தேவையற்ற வேலை, நம்மளுக்கு தேவையே இல்லை. ஏன்னா சும்மா விட்டுட்டீங்கன்னா அதுவே மறைஞ்சு போயிடுது, இதை மறைஞ்சு போக வைக்க வேண்டிய வேலையும் நம்மளுக்கு பொறுப்பும் இல்லை அப்படின்னு புரிஞ்சிச்சு. ஸோ ஒரு வழியா புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த எல்லா முயற்சியும் கை விட்டுட்டேன், முயற்சியே கை விட்டுட்டோன்னா போராட்டமே தானா முடிஞ்சிச்சு. எப்படி அந்த தண்ணி எக்ஸாம்பிள் சொல்லியிருப்போம் இல்லையா, தண்ணியில அலையலையா வந்துட்டு இருக்குது, அது அலையலையா வந்துட்டே இருக்கும், அதை வந்து நம்மளா நிறுத்தி கை வச்சு சரி பண்ணவே முடியாது, அது நீங்க கை வைக்க அலை இன்னும் ஜாஸ்தியா வந்துட்டே இருக்கும். அது எப்படி சரியாகும்னா கை எடுத்துட்டீங்கன்னா அதுவே ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடும், ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல அதுவே ஒரு தண்ணி வந்து சமம் ஆயிடும் இல்லையா, அந்த அலையெல்லாம் போய் சரியாயிடும். ஸோ அதே மாதிரி தான் மனசும் ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ புரிஞ்சதுக்கு அப்புறம் அதுவா ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடுச்சு, போராட்டமும் நின்றுடுச்சு. ஸோ போராட்டம் நின்றுச்சுன்னா அது அதுக்கு தான் அதை தேடி தான் நம்ம இத்தனை நாள் போராடிட்டு இருந்தோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த புரிதல் வந்தப்புறம் எல்லாமே ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது, என்னோட செயலை வந்து இன்னும் சிறப்பாக முன்னாடி பண்ணதை விட செயலை இன்னும் சிறப்பாக செய்ய முடியுது அப்படின்ற மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அதை மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லி ஹெல்ப் நம்மளுக்கு எப்படி புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்கோ அதே மாதிரி மற்றவங்களுக்கும் எப்படி ஹெல்ப் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கோம். ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க ஐயா. எனக்கு இப்போ
இப்போ இந்த உங்களுக்கு அந்த தெளிவு வந்ததுக்கு அப்புறமா இப்போ நீங்க வேலை செய்றீங்க, வேலைக்கு போறீங்க, ஆபீஸ்க்கு போறீங்க, இப்போ உங்களுக்கு இப்போ ஆனந்த வேலை செய்வீங்களா, உள்ள இருக்கிற அந்த ஆத்மா செய்து அது மேல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அப்படி பண்ணுவீங்களா ஐயா? ஓகே, இதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து இப்போ இதெல்லாம் வந்து எதுக்காக யோசிக்கணும்? நீங்க எதையோ திருப்பி அடையணும் அப்படின்னா தானே இதெல்லாம் யோசிக்கணும் இல்லையா? எதையோ நான் அரைஞ்சு இன்னும் கொஞ்சம் இன்னொரு பெட்டர் ஸ்டேட், இன்னொரு மேல்நிலைக்கு போயிடணும் அப்படின்ற ஏதோ ஒரு சீக்கிங் இல்ல சொல்ல அது புரியுது. ஆனா கூட அந்த தாட்ஸ் சம்டைம்ஸ் அதுல மூழ்கி போயிடும். இல்ல அதான் மூழ்கி போறது தான், அதுதான் நேச்சர். தாட் வந்து நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல அப்படின்னு தானே சொல்றோம். அது அப்படிதான் மூழ்கிதான் போகும், அது அப்படிதான் போகும். அதனால அதுல வந்து நம்ம ஏதோ சரி செய்யணும், இல்ல அதை இப்படி மூழ்காம வச்சுக்கணும் அப்படின்லாம் எந்த இதுவுமே கிடையாது, வேலையே கிடையாது. நம்ம வேலை என்ன, செயலை எப்படி செய்யலாம், அந்த செயலை எப்படி பெட்டரா செய்யலாம் அப்படின்றது தான் நம்ம கவனமே அங்க இருக்கணுமே தவிர கவனத்தை இங்க திருப்பவே தேவையில்லை. இங்க உள்ள உட்காந்து நம்ம பார்த்துட்டு இங்க என்ன நடக்குது, இதுல மூழ்கிறோமா அதுல மூழ்கிறோமா, எப்படி மூழ்காம இருக்கிறது அப்படின்ற கவனம்லாம் தேவையே இல்லை. இங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றதை நம்ம முடிச்சுக்கிட்டோமே, அந்த முடிச்சுக்கிறது தான் அந்த ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமே. நம்ம கமா போட்டு திருப்பியும் பார்த்துட்டே இருக்கிறதுனால எந்த யூஸும் இல்லை. திருப்பியும் போராடிட்டே இருப்போம், இப்படி சரியில்லையோ, அப்படி பண்ணுமோ, இப்படி பண்ணுமோ, நம்மளா கற்பனையை வளர்த்துக்கிட்டே இருப்போம். இங்க பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இங்க தலைகீழினாலும் எதுவுமே மாத்த முடியாது. இப்ப எப்படி இருக்கோ, அதாவது சில பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, எதையோ ஒன்றத்தை சரி செஞ்சுட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல மனநிலை வந்தப்புறம் அதை விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கலாம். பட் அப்படி கிடையாது. இப்ப எப்படி இருக்கோ, எந்த அளவுக்கு எவ்வளோ அழுக்கா இருக்கோ, எவ்வளோ கேவலமான உணர்வு வந்தாலும் சரி, எப்படி இருக்கோ அதை அப்படியே விட்டுட்டு எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை. ஏன்னா இதுல எந்த கட்டுப்பாட்டே இல்லை, இங்க எனக்கு வேலையே கிடையாது. இந்த டோட்டலா ஒரு பூட்டு, ஒரு கதவு போட்டு பூட்டு போட்டு லாக் பண்ணிட வேண்டியதான். இந்த ஏரியாவே எனக்கு ஆக்சசிபிள் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரி. ஸோ என்னோட வேலை எல்லாமே வெளியில தான். இது என்ன நடந்தாலும் சரி, போராட்டமே நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி அப்படின்ற புரிதலுக்கு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த விட்டுருவீங்க. விடணும்ன்றது வந்து ஆக்சுவலா வந்து சும்மா கரெக்டா புரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தையை விடுறதுன்றது சும்மா அந்த வார்த்தை தான் அப்படி இருக்கே தவிர, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணும் விடுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அங்க அதுவா ஆக்சுவலா போயிட்டு இருக்கு. நீங்க பிடிக்காம இருந்தா போதும். இப்போ எப்படி இது வந்து அதுவா தானா போயிட்டு இருக்கு, ஆற்றுல எப்படி தண்ணி போயிட்டு இருக்கோ அந்த மாதிரி தானா தான் போயிட்டு இருக்கு. இயற்கையாவே அப்படிதான் போயிட்டு இருக்கு. நீங்க விடணும்னா நீங்க தண்ணியை திருப்பி விடணுமா, ஆற்றுல போய் நீங்க தண்ணியை கையில பிடிச்சி திருப்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ விடுறதுன்றத அர்த்தம் வந்து எதுவுமே பண்ணாம இருக்கிறதுன்னு அர்த்தம். விடுறதுன்னா நீங்க ஏதோ பண்ற ஆக்ஷன் எங்குமே அங்க எதுவுமே கிடையாது. அங்க விடுறதுன்னா எதுவுமே பண்ணாம இருக்கிறது அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங், அந்த புரிதலுக்கு வந்துட்டா போதும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க விடுறது பிடிக்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. அது விடுறதோ பிடிக்கிறதோ அது பாட்டுக்கு அது பாத்துக்கும். நம்ம வேலை அங்க எதுவுமே கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஆங்கிள் நீங்க அப்ரோச் பண்ணணும். ரொம்ப நன்றியா, தேங்க் யூ சோ மச். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். சுப்பிரமணியன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். யா, வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ உங்க கதையை சொல்லும்போது ரொம்ப ஈஸியா புரியறாப்ல இருந்தது. ஆமா, இது 2 மாசம் இருந்தாலும் நீங்க இதே க்வெஸ்சன் ஒரு ஆள் கேட்டாங்க. அப்போ இந்த அளவு தெளிவா சொல்லல. ஓகே, இப்ப ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ஓகே சார். அதே மாதிரி இப்ப விடுறதுக்கு ஒண்ணுமே செய்ய வேண்டாங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. ஓகே, அவ்வளவுதான், அதுதான் சிம்பிள் தான். நம்ம நான் கொஞ்சம் முன்னாடி நினைச்சிருந்தேன் முயற்சி பண்ணணும்னு. ஆமா, அதுவும் செய்யாதீங்கன்னு ரொம்ப தெளிவா. ஆமா, கரெக்ட், அருமையா இருந்தது. ரொம்ப நன்றி ஐயா. கரெக்ட் சார், தேங்க் யூ, ரொம்ப நன்றி. யோகேஸ்வரன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா, ஒரு 6 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாங்க ஐயா. சரி, அது வந்து எல்லாத்தையுமே அடிச்சுட்டு வரும். கழிவுநீர் இருக்குதுன்னா அதையும் அடிச்சுட்டு வரும். துணிலாம் இருக்குது அதையும் அடிச்சுட்டு வரும். குப்பைலாம் இருக்குது அதையும் அடிச்சுட்டு வரும். ஆனா கடைசியில ஃபைனலா குடிநீரா மாறுது. அந்த மாதிரி அகத்தை நம்ம வந்து தெளிவா வச்சுட்டு புறத்தையும் அது போக்கிலேயே விட்டுட்டோம்னா கடைசியில அதுவா செக்ரிகேட் பண்ணிக்கிட்டு பியூர் வாட்டரா மாறுது இல்லைங்க. அந்த மாதிரி
நம்ம வந்து புறத்தை அதன் போக்குல விடுறப்ப, புறத்தை வந்து அதன் போக்குல விடுறப்ப சில வித விஷயங்கள்ல வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு தேவை இல்லை, அதுவா கண்ட்ரோல் ஆயிக்கும். அதாவது நம்ம வந்து நல்வழிப்படுத்தி ஒழுக்கத்தோட இருக்கும் நினைப்பு வந்துட்டாவே நம்ம ஒழுங்கு ஒழுங்கு சீலர் ஆயிடுவோம். புறத்துக்காக சொல்லல, பட் நீங்க சொல்ற மாதிரி சில சூழ்நிலைகள்ல நீங்க எதுவுமே பண்ணாம இருந்தா அதுவே சாலைய சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அது வந்து ரூல் மாதிரி அப்படியே எல்லாத்துக்குமே எதுவுமே பண்ணாம இருந்தா அது தானா சரியாயிடாது. இப்ப வந்து உங்களுக்கு ஏதோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்ச உங்க ஃப்ரெண்டுக்கு யாருக்கோ ஏதோ ஒரு நோய் இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க ஹாஸ்பிட்டல் அதுக்காக நீங்க வேலை செஞ்சு ஒர்க் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்ணி ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து நீங்களா ஒரு முயற்சி எடுத்தா தான் சரியாகும். நீங்க தானாலாம் எப்படி சரியாகும் வழியில இருக்கிற விஷயம். சில விஷயங்கள் சரியாகலாம், அது வந்து ஒரு கோயின்சிடென்ஸ் மாதிரி சில விஷயங்கள் தானா சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், அது வேற விஷயம். பட் ஜென்ரல் ரூல்னு பாத்தீங்கன்னா செயல் வந்து நீங்களா செஞ்சாதான் சரியாகும், அது தானா எப்படி சரியாகாது. அதனால இந்த ஆறுன்ற எக்ஸாம்பிள் நீங்க புறத்துக்கு சொல்ல முடியாது, இது வந்து அகத்துக்கு தான். ஆமா சரிங்க, ஓகே, தேங்க் யூ. ஓகே, ஐ திங்க் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ஸோ டெய்லி வாட்ஸ்அப் ஜூம் மெசேஜஸ் தான், ஜூம் மீட்டிங்ஸ் நிறைய டெய்லி நடந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் படித்து நல்லா கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் அந்த கான்செப்டை ரெண்டு மூணு தடவை படிச்சுட்டு நீங்கள் எந்த ஜூம் செஷனில் வேணால் கேள்விகள் கேட்கலாம், இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் மூலமாகவோ நீங்கள் எப்போ வேணால் அப்ரோச் பண்ணலாம். ஸோ நன்றி எல்லாருக்கும், வணக்கம், தேங்க்யூ அகெயின்.